தீராத சளி அப்படின்னு நம்ம எதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சளி வந்து திடீர்னு பிடிக்குது, ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அது வந்து கிளியர் ஆயிடுது. இல்லை ஒரு சில பேர்த்துக்கு 3 நாளில் கிளியர் ஆயிரும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கவங்களுக்கு 1 நாள் 2 நாளில் சளி இருக்கும், அதுக்கப்புறம் 3வது நாள் 4வது நாள்லாம் அவங்களுக்கு இருக்காது, மாறிடும். இது மாதிரி நம்மளுடைய பாடி பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாகவே பாடிக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிருமிகள் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நுழையிறப்போ, இல்லை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு நுழையிறப்போ, அந்த மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு அந்த டஸ்ட்டோடு சேர்ந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற்றி விடும். அதுதான் நம்மளுக்கு சளியாக வரும். அது தவிர நம்மளுடைய பாடியில் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அப்பப்போ நம்மளுக்கு மாறும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாறும். நார்மலாகவே ஒரு மிதமான அளவு மியூக்கஸ் செக்ரேஷன் நல்ல சளி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். அது நார்மலாக இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இது பண்ணாது. அதுவே கொஞ்சம் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்னால், ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால், ஒரு சின்ன சின்ன நோய் தொற்று கிருமிகள்னால கொஞ்சம் நம்மளுக்கு அது அப்நார்மலாகி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அது வெளியேறும்போது நம்மளுக்கு ஒரு சில தொந்தரவுகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். இது உடம்பு வந்து தானே அந்த வைரஸை வந்து நம்மளுக்கு அழிச்சிருச்சு, அந்த கோளை வந்து நம்மளுக்கு வெளியேற்றிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வித்தின் 1 வீக்குக்குள்ளே சளி பிடிக்கும், அது தானே நம்மளுக்கு சரியாயிரும். நல்ல உடம்பு, நல்ல ஹெல்த்தி இம்யூனிட்டி இருக்கக்கூடிய உடம்புகளுக்கு வந்து இப்படி நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு சரியாயிரும். சில பேர்த்துக்கு கொஞ்சம் இம்யூன் வந்து ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப புவராக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சளி பிடிக்கும், சளி பிடிச்சி ஒரு 7 டேஸ் to 10 டேஸ் வரைக்கும் அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில மாத்திரைகள் ஏதாவது ஒன்று போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு சளி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து நுரையீரலுக்குள்ள அந்த சுவாச குழாய்கள் அது எல்லாமே நம்மளுக்கு மாறுதல்கள் ஆயிருக்கும், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து லங் ஃபீல்டு வந்து நல்லா கிளியராக இருக்கும், ஆனால் சுவாச குழாயில் வந்து சுருக்கங்கள் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள் வந்து அவங்களுக்கு சுருங்கி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வீசிங் தொந்தரவு, நாள்பட்டு உள்ளுக்குள்ளே வந்து சளி வந்து தேங்கி இருக்கிறது, சளி சில பேர்த்துக்கு வந்து அப்படியே வறண்டு போய் வறட்சியாகி கெட்டியாகி ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நார் மாதிரி, ஒரு சில பேர்த்துக்கு ஃபைபர் ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கங்கே அங்கங்கே பிளாக் ஆகிருக்கும், அந்த பிளாக் ஆகிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி உருண்டு தரண்டு ஒரு ஜவ்வரிசை மாதிரி உள்ளுக்குள்ளே வந்திருக்கும், அது வெளியே வர்றப்போ அவ்வளோ உண்டு தான் வரும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டுக்குள்ளே போகிறோம், திடீர்னு ஏதாவது குளிர்ந்த பொருட்களை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு சில பேர் இருப்பாங்க. இன்னொரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வெயில் காலம், சில பேர்த்துக்கு வந்து வெயில் காலம் மட்டும் சளி வராது, மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் எல்லாமே வந்து அந்த சீசன் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்போ சளி பிடிச்சிரும். அந்த சளி வந்து போகிறதுக்கே 1 மாதம் 2 மாதம் இல்லாட்டி அந்த சீசன் முடிகிற வரைக்குமே 6 மாதம் காலம் நம்மளுக்கு வந்து பனி குளிர் மழை எல்லாம் மாறி மாறி வருது, தொடர்ந்து வருது அப்படின்னா அந்த டைம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு சளி இருக்கும். மீதி அந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருப்பாங்க. இன்னொரு சில உடம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா நாள்பட்ட சளி இவங்களுக்கு தான் வந்து இருக்கும். ரொம்ப நாளாக நுரையீரலுக்குள்ளே டெய்லி அவங்களுக்கு சளி இருந்துகிட்டே இருக்கும், டெய்லி இருமுவாங்க, டெய்லி இருமி கோளை வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுட்டே இருக்கும். அதெல்லாம் நுரையீரலில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ரொம்ப தீவிரமாக நம்மளுக்கு அடைஞ்சிருக்கிறதுனால தினசரி நம்மளுக்கு சளி வெளியேறிட்டே இருக்கும், தினசரி இருமல் வந்துகிட்டே இருக்கும், சளி வந்து மந்தம் பிடிச்சி பிடிச்சி எங்கேருந்து நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக டெய்லி உருவாகிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, நாள்பட்ட சளி இந்த மாதிரி வர்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நுரையீரல், சுவாசக்குழாய் வந்து முடியக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள் அது எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், அதனால அதெல்லாம் சுருங்கி இருக்கும். அது சுருங்கி போய் அது சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு இழந்து போய் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சளியை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சளின்னு அலட்சியமாக விடாமல் நம்ம அதை வந்து கவனிக்கணும். அப்படி நம்ம விட்டுட்டோம், அதை வந்து நம்ம முத்தி போக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சளி வந்து உள்ளுக்குள்ளேயே நுரையீரலை ஃபுல்லாக நம்மளுக்கு அரிச்சிரும், நுரையீரலுடைய அந்த
பகுதிகள் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செல்களுக்கும் நம்மளுக்கு அழிச்சிடும். அது அழிச்சது அப்படின்னா அந்த செல்ஸே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரே உருமாறிடும். அதோடைய ஷேப்பு, அதோட அந்த உருவாக அந்த தன்மை எல்லாமே நம்மளுக்கு மாறி போயிடும். அது மாறி நம்மளுக்கு வந்து தேன் அடைலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நார் நாராக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஃபைப்ரோட்டிக் ஸ்ட்ரான்ஸ் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு அங்கங்கே முடிச்சு மாதிரி ஸ்கார் மாதிரி லங்ஸில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னா வீசிங் ஆஸ்மா நாள்பட்டு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். வீசிங் ஆஸ்மா அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க மூச்சு விடும்போது கொர்ரு கொர்ருன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே சளி வந்து சிக்கிக்கிட்டு இருக்கும், அந்த சளி வந்து இழுக்கும், இழுத்துக்கிட்டே இருக்கும், கொர்ரு கொர்ருன்னு நம்மளுக்கு சவுண்டு வெளியே கேட்கும். உள்ளுக்குள்ளே அந்த சளி வந்து நம்மளுக்கு இழுத்துட்டு அது வெளியே வராமல் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி வெளியே வர்றதுக்கு வாய் ஓயாமல் இருமுவாங்க. இருமுனாங்க அப்படின்னா இவ்வளோண்டு ஜவ்வரிசி மாதிரி கொஞ்சோண்டு சளி வந்து வெளியே வரும். முழுமையான அளவு சளி வெளியே வராது. சளி வெளியே வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு என்னாகும், ரொம்ப இருமி இருமி அந்த இருமல் ரிஃப்ளெக்ஸ் மூலமாக வேகஸ் நவ் டக்குன்னு நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகி வாமிட் வர ஆரம்பிச்சிடும். அப்போது இருமி இருமி கொஞ்சம் சளியை வந்து முழுங்கி வச்சுருப்பாங்க வயிற்றுக்குள்ளே, அந்த வாமிட்டோட சேர்த்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சளியும் நம்மளுக்கு வெளியேறி வர ஆரம்பிச்சிடும். அப்படி வெளியேறி வந்துருச்சுன்னா பாதி பேர்த்துக்கு அது வந்து ஃப்ரீயாக இருக்கும், பாதி பேர்த்துக்கு அது வெளியேற்ற தெரியல அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு மந்தம் பிடிச்சிட்டு சளி வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு நாள் கணக்காக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி ஆஸ்மா இதெல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா நாள்பட்டு பார்த்திங்கம்னா நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மையை இழந்து போயிடும். அது தன்மை இழந்ததுக்கப்புறம் என்னாகும், மேல் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். திடீர்னு நைட்டு மூச்சு பிடிச்சிக்கும், அது உயிர் போகக்கூடிய அந்த ஒரு பயத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்கிவிடும். திடீர்னு நைட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூச்சு பிடிச்சிக்கும், நம்மளுக்கே வந்து ஒரு தோணும், ஐயோ இறந்துருவோமோ, நம்மளுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை வந்து உருவாக்கி விட்டுறோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா மூச்சு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாய்வு வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு நுரையீரல் பகுதிகளையும் இருதய பகுதிகளையும் நம்மளுக்கு பிளாக் ஆகும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி மூச்சு விட சிரமம், மேல் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் க்ரானிக்காக அந்த சளி இருமல்லாம் வச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருமும் போது என்னாகும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அதுவும் முக்கியமாக வந்து நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமாக இருமுறாங்க, தும்முறாங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து தும்மல் போடுறாங்க, கொஞ்சம் ஃபோர்ஸாக இருமுனாங்க அப்படின்னாவே பின்னாடியே நம்மளுக்கு வந்து யூரின் வந்து நம்மளுக்கு கசிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அவங்க வந்து இருமும்போது தும்மும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இருமுறது தும்முறது அப்படின்னாவே ரெஸ்ட் ரூம் ஓடிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு எங்கேயுமே சளிச்சிட்டு வெளியே போக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எதனால அப்படின்னா நம்மளுக்கு டெலிவரி அப்போ வந்து டெட்ரோசா மசில்ஸ் வந்து நம்மளுக்கு வீக் ஆயிரும். அப்படி வீக் ஆகிறப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸாக ஒரு ஆக்ஷன் பண்ணுறப்போ அந்த மசில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரின் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வித்ஸ்டாண்ட் பண்ணி வைக்காது, அதனால நம்மளுக்கு கசிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி நாள்பட்டு க்ரானிக்காக இருமல் இருக்குது அப்படின்னா நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, தீராத ஆஸ்மா நாள்பட்டு இருக்குது, வருஷக்கணக்காக ஆஸ்மா இருக்குது, தினசரி நான் இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருக்கேன், இன்ஹேலர் எடுக்காத நாளே கிடையாது இப்படின்றவங்களுக்கு ஆருஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் கொடுக்குறோம். அதை சாப்பிட்டுட்டு வந்தோம், ரெகுலராக ஒரு 3 to 6 months சொல்கிற வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஸ்மாலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடலாம். அது திருப்பி வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள், என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கலாம், எதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டால் நம்ம இது வந்து திருப்பி வராமல் பார்த்துக்கலாம் இப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம முறையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆஸ்மா பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக வெளியே வந்துடலாம். இன்ஹேலர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவை நல்ல சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே பரிபூர்ணமாக சரியாயிட்டு திருப்பி வராமலும் இருக்கும். என் பேர் கலைச்செல்வி, நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு மோர்தன் 2 இயர்ஸாக வீசிங் இருந்தது, காஃப் இருந்தது. இங்கே வந்து 1 month ஆயிடுச்சு. 1 month நான் டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இருந்தது சுத்தமாகவே இல்லை, கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது. வீசிங் குறைஞ்சிருக்கு, வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாகிப்போம். இன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்ததுக்கு. ஸோ நான் இங்கே அகெயின் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க. ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ்
நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாம்பல், சென்னை 6000 32, கால் 7305744144.